Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம PGTRB Physicsல இருந்து Unit 2 Probability and Area of Errorsல binomial distributionsல இருந்து some formulasம் அந்த formula பேஸ் பண்ணி வர problemம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். Okay. So நிறைய பேர் கேட்டிருந்தீங்க problem டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. So உங்களுக்காக தான் இப்ப நம்ம கண்டினியூஸா நிறைய problem unit wise வர ஒவ்வொரு unitலயும் PGTRB-ல கேட்குற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்துட்டு அடிக்கடி நமக்கு கேட்பாங்க PGTRB-ல. என் சி எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் வேர் டி இஸ் ஈக்குவல் டு 0, 1 அந்த மாதிரி. ஓகே, ஹியர் என் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ஃபார் ஒன் ட்ரையல். ஓகே, ஸோ கியூ அப்படின்றது என்னன்னா இட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ஃபார் ஒன் ட்ரையல், ஃபெயிலியர் ஃபார் ஒன் ட்ரையல். ஓகே, ஸோ அப்போ கியூங்கிறது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ஃபார் ஒன் ட்ரையல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல், பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ஃபார் ஒன் ட்ரையல், Q-ங்கிறது probability of failure for one trial. So P plus Q is equal to what? 1. அதுவே Q எடுத்தோம்னா Q is equal to 1 minus P. Okay, or P is equal to 1 minus Q ன்னு எழுதுவோம். ஸோ எந்த ப்ராப்ளம்ல எப்படி என்ன கேட்குறாங்களோ, P கேட்குறாங்களோ, Q கேட்குறாங்களோ, சக்சஸ் கேட்குறாங்களா, ஃபெயிலியர் கேட்குறாங்களா, ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் நமக்கு வந்து இங்கே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் சக்சஸ் ரெக்கார்டு. ஓகே, என்னென்ன சக்சஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸு. மீன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. மீன் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என் இன்ட்டு பி, என் இன்ட்டு பி, என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ஃபார் ஒன் ட்ரையல். ஓகே, அடுத்து வேரியன்ஸ். வேரியன்ஸுங்கிறது என் பி கியூ, இது மட்டும் தனியாக நமக்கு எம்சிக்யூவில் கேட்க சான்சஸ் இருக்கு. மீன்னா என்ன, வேரியன்ஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ்னா என்ன, ஓகே, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன. ஸோ இந்த இந்த ஒரு நாலு ஃபோர் ஃபைவ் லைன்ஸ்லேயே நமக்கு வந்து நிறைய ஒன் மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பி கியூ. ஓகே, தென் டிஸ்கவர்ட் பை, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜேம்ஸ் பெர்னோலி அப்படின்றவர் தான். ஓகே, ஸோ அதனால தான் பெர்னோலி ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. இதில் எனி ட்ரையல் ரிசல்ட்ஸ் இன் யர் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர். ஓகே, எந்த ட்ரையல் சக்சஸ் இருந்தாலும் சரி, ஃபெயிலியர் இருந்தாலும் சரி. And then there are the finite number of trials which are independent. Okay. So then next to the probability of success is same in each trials. So in the madri varathuk ellathuk idellam thana the Bernoulli trials. Indha mari la varumbodhu nam enna enna formula engenga use pandradha abingiradha nam problem la paakaporum. Okay. So first in a binomial distribution if n is equal to 5. Okay. N vandu 5 kuduthraanga and p x is equal to 3. 2p of x is equal to 2. Then find p value என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ p of x is equal to x is equal to அந்த மெயின் ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம் என் சி எக்ஸ் பி எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், ஸோ 5. இப்போ அந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, என்னுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 5. ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சி எக்ஸ் பி எக்ஸ் கியூ பவர் 5 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, என்ன எங்கே இருக்கோ அங்கே மட்டும் அந்த வேல்யூ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சி 5 சி 3 பி 3 கியூ பவர் என்ன இருக்கீங்க, 2. ஓகேவா, ஏன்னா 5 மைனஸ் 3 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்போ 5 சி 2 பி 2 கியூ பவர் 5 மைனஸ் 2 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 3. ஓகேவா, ஸோ கியூ 3. தென் நெக்ஸ்ட் 5 சி 3, இந்த ரெண்டு வேல்யூ இங்கே எடுத்து நான் எழுதியிருக்கேன், 5 சி 3 பி 3 கியூ 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5 சி 2 பி 2 கியூ பவர் 3. ஓகே, ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு வாட், 2 கியூ. நமக்கு தெரியும் பி இஸ் ஈக்குவல் டு என்னது, 2 கியூ. ஸோ அது எப்படி எழுதலாம், பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு என்னது, 1. ஓகேவா, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 மைனஸ் பின்னு எழுதலாம். இந்த பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1 எப்படி எழுதுறோம்னா 1 மைனஸ் பின்னு எழுதுறோம். ஸோ அப்போ இது எப்படி வரும்னா 2 இன்ட்டு 1, 2 ஒன்ஸ் ஆர் 2 ஆர் 2 மைனஸ் தென்னது 2 இன்ட்டு பி வரும், 2 பி. ஓகே, ஸோ அப்போ இந்த 2 பி இந்த வந்து என்ன ஆகிடும், 3 பி ஆகிடும், 3 பி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ அதான் எங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், 3 பி இஸ் ஈக்குவல் டு 2. தென் பி வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த பி. ஓகேவா, ஸோ இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3ங்கிறது ஆன்சர்.
वेरियबल चेंज पड़ी प्रॉब्लम्स केपांगा सो इन द फॉर्मूला रोम इंपार्टेंट इतनी नाला ज्ञापक वच्चिटींगना कुडुत्तिरुक्क वैल्यूस करेक्टा इन एन वैल्यूक्कु एन एक्स वैल्यूक्कु एन अदला नींगा वैल्यूस करेक्टा सब्स्टिट्यूट पण्णी पोट्टींगना कंडिप्पा उंगलुक्कु करेक्टाना आंसर वरुम ओके होप यू अंडरस्टैंड इफ यू हैव एनी डाउट मींस पुट इनटू द कमेंट बॉक्स शेयर योर फ्रेंड सर्कल थैंक यू ऑल द बेस्ट